மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதாகுலத்தின் சிங்கமும் தாவீதின் குலப்பொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப்பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் பலகையில் இருந்து அது ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. கூறுக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தி நீர் ஆட்சி உரிமை பெற்ற கூறுக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தி நீர். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். உரிமை பெற்ற
படுத்தி நீர் ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தி அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தி நீர் ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து. ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 19வது பிரிவு வார்த்தைகள் 41 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் இருக்கின்ற உன்னுடைய மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ்.